இசைஞானி ஐயா இளையராஜா அவர்களுக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஐயா அவர்கள் நாமினேட்டட் ராஜ்யசபா உறுப்பினராக நேத்து நாமினேட் செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணுங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். கை தட்டுங்களாம்பா. அரசியலை தாண்டி வாழ்த்தப்பட வேண்டியவர் இளையராஜா ஐயா அவர். அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். அரசியல் கிடையாது, அரசியல் நிகழ்வு கிடையாது, அரசியல் நாமினேஷன் கிடையாது. பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊழையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஜாலரா போடுறீங்களோ உங்களுக்கு உங்களை நாங்கள் எம்பி ஆக்குகிறோம் அப்படின்ட்டு பிஜேபி அரசு தெல்ல தெளிவான அறிவிப்பை முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் எம்பி ஆக்கும் போதே சொல்லிவிட்டது. ஏங்க நீங்க இறங்கி போறீங்க, எது நடக்கணுமோ அது தானா நடக்கும். எலெக்ஷன் வரைக்கும் போது அவன் தேவையில்லை, இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரி உரிமை உரிக்கல. ரஞ்சன் கோகோய்க்கு எம்பி கொடுத்த மாதிரி தான் இளையராஜாவுக்கு எம்பி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இளையராஜாவுக்கு வெறுமனே நீ மியூசிக் போட்டதுக்காக எம்பின்னு சொல்லாம உன் ஜாதி சொல்லி இதுக்கு தான் எம்பின்றத அனௌன்ஸ்மெண்ட்லயே சொல்றாங்க. இத போய் பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? குறுக்கு தெருவில் நீ முக்காடு போட்டுட்டு போனியா? அந்த கேவலத்தோட ஓபன் ஸ்டேட்மெண்டா தலித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இளையராஜா ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறது தானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்ட. கே குணசேகரன் அவர்கள் ஒரு தடவை ஒரு ஆர்டிக்கல் எழுதும் பொழுது இளையராஜா அவர்களை வந்து தலித் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு ஒரு இடத்துல, தவறா இல்ல. இளையராஜா அவர்கள் பயங்கரமா அவர் கோபப்பட்டு தன்னோட எதிர்ப்பை முன் வச்சார். எப்படி என்ன தலித்னு சொல்லலாம், ஏன் வந்து என்னை கொண்டு போய் தலித் அப்படின்னு ஒரு சட்டக்குள்ள அடைக்கிறீங்க, நான் எல்லாருக்குமானவன் பொதுவானவன் நானு, என்னை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கே தொடுத்தாப்புல. தேனிக்குள்ள இவ்வளவு ரோஷமா, வெக்கமானோ சூடு சொர்ணையெல்லாம் இருக்கா? அப்ப கே ஏ குணசேகரன் அவர்கள் எழுதும் பொழுது அவருக்கு வந்த அதே கோபம் இன்னை ஓபன் ஸ்டேட்மெண்டா பிஜேபி சொல்லும் பொழுது அவருக்கு அந்த கோபம் வந்திருக்கணும். அதுக்கு புண்படல அது நெஞ்சாய். நீ ஒண்ணும் சொல்லணும் போ. இல்ல என்ன அப்படின்றது ஒரு கேள்வி வருது, அதுக்கு ஏன் நீங்க புண்படல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சரிங்களா? ஈஸ்டா எனக்காக இப்படி சொல்லி குறிப்பிட்ட இந்த பதவி எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா இளையராஜா அவர்கள் இதை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டு போவாருங்களா? வாய்ப்பில்லை ராஜா. 2014 தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்பாக தேர்தல் பிரச்சார சமயத்தில் திரு மோடி அவர்கள் நடிகர் விஜய் வந்து சந்திச்சார், நினைவு இருக்கா? அதனால விஜய் படத்தை பாராட்டுறதுக்கா? விஜய் கூட நின்று போட்டோ எடுத்தானா 4 விஜய் ஃபேன் ஓட்டு போடுவான்ற ஒரு நம்பிக்கை. அது மாதிரி இதை போட்டோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயம் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்று வாக்களிப்பார்கள். உங்களுக்கு எல்லாம் அரசியல்லாம் கூத்தா போயிடுச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர். ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவர் ஆக்கினால் இந்தியாவில் உள்ள தலித்துகள் அத்தனை பேரும் மோடிக்கு வாக்களிப்பார்கள் என்ற அடையாள அரசியலின் ஒரு பகுதி தான் இளையராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட விருது. அரசியலுக்கு வர்ற அரசியலுக்கு வரேன் உதாரி விடுறது இதுக்குத்தானா? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இல்லையா? இல்ல அவங்க அது மாதிரி யூகிக்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது நடக்குமா? பாசிபிள்? அது மாதிரி இளையராஜா அவர்களுக்கு வந்து மாநிலங்களவை நியமன உறுப்பினர் கொடுத்தா கீழே உள்ள அந்த பட்டியலின வாக்குகள்லாம் வருமா என்ன? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புலத்தனமா இருக்கு. ஆசை தானேங்க, அச்சய தின் வருண் தானேங்க, நீங்க ஆசை வாக்கு போட்டீங்க 2014 வந்துச்சா? நாளைக்கு பின்ன நடக்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அப்பனுக்கு இதை கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வினை மட்டும்தான் செய்வேன். அம்பேத்கரை படிச்சிருக்கீங்களா நீங்க? அம்பேத்கர் வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? மோடியோட வாழ்க்கை தெரியும்ல? தெரியும். ரெண்டு பேரும் போயிடலாமா சொல்லுங்க. இல்லாமா ஒப்பிடுறாரு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நோக்கத்துக்காக ஒண்ணு ஒப்பிட்டு வந்துருச்சு இல்ல? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளிய மாலைன்னு இதுக்கு அரவக்குறிச்சியில Oh
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கர்நாடகால போலீஸ் வேலைக்கு போய் பிகர் நோட்டம் விட்டான். பிகர் கம்ப்ளைண்ட் ஆகி சிடி ரவின்னு ஒரு பிஜேபி காரனை புடிச்சு தப்பிச்சு வந்தவன். ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தா, அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஆறு வேலை இருக்கலாம். வேலை விட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது. மூஞ்சி பாத்தீங்களா நீங்க, கஞ்சா நேரம் மாதிரியே இருக்கிறான். ஒரு நாள் நிறைய பலன்களும் ஊதிட்டு போனோம். அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. என்னங்க பண்ணானுங்க, ஏதாவது பண்ணிருக்கானுங்களா? நாங்க வந்தா 5 லட்சம் போடுவோம். நான் பணம் பேங்க்ல பூ விக்கிற ஆயால இருந்து சுண்டல் விக்கிற ஆயா வரைக்கும் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுச்சு. அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாகன கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் கட்டுறது? இந்த ரூப நோட்டை தடை பண்ணா தீவிரவாதி ஒழிஞ்சிரும். ஒழிஞ்சுதா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அப்ப எந்த மிஷின்ல எடுத்து விட்டாலும் என்ன வரும்? 2000 நோட்டு வந்ததா இல்லையாமா? எந்த மிஷின்ல விட்டாலும் 2000 வந்தா வாங்கி சாப்பிடல, 2000 இட்லிகள்ல, 2000 ஹோட்டல்ல, ஒரே ரோஸ் கலரா இருந்தா தமிழ்நாடு. இப்ப அந்த 2000 எங்க போச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? பிஜேபி காரெல்லாம் 1500 பதுக்கி வச்சிருந்தான்ல, எல்லாம் பெரிய பொட்டியில வச்சிருந்தான். மோடி சார் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு 2000 சின்ன நோட்டா பிரிண்ட் பண்ணி விட்டாரு. இப்ப பிஜேபி காரெல்லாம் சின்ன பொட்டியில போட்டு பதுக்கி வச்சுட்டாங்க. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்தை நாம தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.